வணக்கம். ஒரு குட்டி கதை. 24 வயது வாலிபரும் அவரோட அப்பாவும் ரயில் பயணம் செஞ்சு வந்தாங்களாம். அந்த வாலிபர் ஜன்னல் வழியா பார்த்துட்டு, அப்பா இங்க பாருங்க, மரங்கள் எல்லாம் நமக்கு பின்னால ஓடுதுன்னு சொன்னாராம். அதுக்கு அவங்க அப்பா அவனை பார்த்து சிரிச்சாராம். ஆனா அவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த தம்பதியினர் அந்த வாலிபரை பரிதாபமா பார்த்தாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வாலிபர், அப்பா மேல பாருங்க, மேகங்கள் எல்லாம் நம்மளோட வருதுன்னு கத்தினாராம். இதை கேட்டு தாங்க முடியாத தம்பதியினர் அந்த வாலிபரோட அப்பா கிட்ட, நீங்க உங்க மகனை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டணும்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த வாலிபரோட அப்பா சிரிச்சுட்டே சொன்னாராம், நாங்க டாக்டர் கிட்ட இருந்துதான் வரோம், என் மகனுக்கு பிறந்ததுல இருந்தே கண் பார்வை இல்ல, இன்னைக்குதான் அவனுக்கு பார்வை கிடைச்சதுன்னு சொன்னாராம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உலகத்துல ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். தீர விசாரிச்சு தெரிஞ்சுக்காம வலைத்தளங்களை வர மீமை பார்த்துட்டு நம்மளே தீர்மானிச்சுக்கிட்டோம்னா உண்மையை நம்ம இழந்துடுவோம். சரி வாங்க இந்த வார பதிவுக்கு போகலாம். 68,000 கோடி வேவ் ஆஃப் பண்ணிட்டதா காங்கிரஸ் பிஜேபி மேல புகார் சொல்ல பதிலுக்கு, நாங்க ரைட் ஆஃப் தான் செஞ்சிருக்கோம், நாங்க பரவாயில்ல, 2009 to 2013 நீங்க 1,00,000 கோடியை வேவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு பிஜேபி சொல்ல சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கே இதுதான். ரைட் ஆஃப்னா என்ன, வேவ் ஆஃப்னா என்னன்னு பல வீடியோஸ் பார்த்துட்டோம். ஆனா இதுக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கிற உண்மையை பத்தி தான் இந்த வார பதிவு. முதல்ல பெயில் அவுட்னா என்ன, அது எங்க தொடங்குச்சுன்னு நம்ம பாப்போம் வாங்க. அமெரிக்கால August 1971 எமர்ஜென்சி லோன் கேரண்டி ஆக்ட்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெரிய வணிக நிறுவனங்கள் நெருக்கடியை சந்திக்கும் போது அவங்களுக்கு நிதி கொடுத்து உதவுதான் இந்த சட்டம். முதன் முதல்ல நிதியுதவி பெற்ற கம்பெனி தான் லாக்ஹீட், அமெரிக்காவை சார்ந்த விண்வெளி ஏரோஸ்பேஸ் கம்பெனி. இந்த கம்பெனி நெருக்கடியை சந்திச்சப்போ இதுக்கு பெயில் அவுட் பண்ணாங்க. அதுக்கு சொல்லப்பட்ட காரணங்கள் என்னன்னா, கலிபோர்னியா மாகாணத்துல நிறைய பேருக்கு வேலை போயிடும், மொத்த தேசிய உற்பத்தி GNP அடி வாங்கும், அது மட்டும் இல்லாம அமெரிக்கா போர் விமானங்களை இந்த கம்பெனி தான் தயாரிச்சு வருது, இந்த கம்பெனி மூடப்பட்டதுன்னா நாட்டோட பாதுகாப்பு மீதே ஒரு தாக்கம் ஏற்படும் சொல்லி இந்த கம்பெனிக்கு $1.4 billion நிதியுதவி செஞ்சாங்க. இந்த கம்பெனி பத்தி நான் சொன்னதுக்கு முக்கியமா ஒரு காரணம் இருக்கு. ரஃபேல் விமானங்கள் வாங்குறதுல ஊழல் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, 60 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஊழல் எல்லாம் அமெரிக்கால நடந்திருக்கு. இந்த லாக்ஹீட் கம்பெனி கிட்ட இருந்து F-104G போர் விமானங்களை ஜெர்மனி அரசாங்கம் வாங்க அந்த நாட்டோட பாதுகாப்பு மந்திரி பிரான்ஸ் ஜோசப் ஸ்ட்ராஸுக்கும் அவங்க கட்சிக்கும் $10 million லஞ்சமா கொடுத்ததா லாக்ஹீடோட லாபியஸ்ட் ஏர்னஸ்ட் ஹவுசர் புலனாய்வாளர்கள் கிட்ட ஒத்துக்கிட்டு இருக்கிறார். போஃபர்ஸ் ஊழல் மாதிரி தான். இப்போ பெயில் அவுட் எங்க தொடங்குச்சுன்னு சொல்லிட்டேன். இனி யாருக்கு பெயில் அவுட் நிதியுதவி செய்யணுங்கிறத டீடைலா ஒரு எடுத்துக்காட்டோட பாப்போம் வாங்க. 1979 நடந்த கிரைஸ்லர் கிரைசிஸ் பத்தி சொன்னா பெயில் அவுட் நிதியுதவி யாருக்கு பண்ணணும்னு உங்களுக்கு தெளிவா புரியும். கிரைஸ்லர் ஒரு அமெரிக்காவோட ஆட்டோமொபைல் மேனுபேக்சரிங் கம்பெனி. 1978 காலங்கள்ல பயங்கரமான நிதி நெருக்கடியில இருந்துச்சு. அந்த நிறுவனத்தோட சேர்மனா இருந்த லீ அயகோகா நிலைமை ஆராய்ந்து பார்த்துட்டு விட்டா கம்பெனியை இழுத்து மூடணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வேற வழியே இல்லாம அரசாங்கத்துக்கிட்ட நிதியுதவி நாடினார். ஜிமி கார்டர் 39வது அமெரிக்க பிரசிடென்ட் ரீஎலக்ஷனுக்கு தயாராயிட்டு இருந்த நேரம் அது. கிரைஸ்லரை மூழ்க விட்டுட்டா கிட்டத்தட்ட 3,00,000 பேருக்கு வேலை இல்லாம போயிடும், இது அமெரிக்கர்களிடம் எதிர்மறை களங்கத்தை உண்டாக்கிடும் நினைச்சார். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் காசு தூக்கி கொடுத்துடல. பல சுவாரஸ்யமான விவாதங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்களுக்கிடையே நடந்துச்சு. சர்க்கிட் ஜட்ஜா வேலை பார்த்து பின்னர் அமெரிக்காவோட ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பிரதிநிதிகள் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ரிபப்ளிகன் ரிச்சர்ட் கெரி என்ன சொல்றாருன்னு கேளுங்க. அதாவது Because it's what gets rid of badly managed, poorly operated companies. The question at issue is, should the people in this country bail out Chrysler by taking money out of their pockets, not to buy cars which they want to buy, but to pay for whatever has been the cause of the losses at Chrysler? முட்டாள்தனமான முடிவுகள் தான் கிரைஸ்லர் கம்பெனியை கொலை செய்ய உதவுச்சு. ஆனா இப்ப அரசாங்கம் இந்த கம்பெனிக்கு நிதியுதவி செய்யக்கூடாது, மோசமா நிர்வாகிக்கப்பட்ட கம்பெனிக்கு எதுக்கு மக்கள் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கணும், பெயில் அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றார். இப்படி காரசாரமான விவாதங்களுக்கு அப்புறம் 3,00,000 பேரோட வேலையை பாதுகாக்கிறதுக்கும் அமெரிக்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மேம்படுத்தவும் அது போக M1 Abrams பீரங்கிய தயாரிக்கிற ஒப்பந்தமும் கிரைஸ்லர் கிட்ட தான் இருந்துச்சு. அதனால தேசிய பாதுகாப்பையும் கருத்தில் எடுத்துக்கிட்டு அரசாங்கம் நிதியுதவி செய்ய முன் வந்தாங்க. அதே சமயம் தொழிலாளர் சங்கமும் தான் பங்குக்கு ஊதியத்துல ஒரு மணி நேரத்துக்கு $2 குறைக்க முன் வந்தாங்க.
சப்ளையர்ஸும் பல சலுகைகள் கிரைசலருக்கு கொடுத்தாங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் நிதியுதவி கிடைச்சதுனால கேள்வி கேட்க ஆள் இருக்கிறதுனால இந்த கம்பெனியும் அதுக்கப்புறம் முறையாக நிர்வாகிக்கப்பட்டு வெற்றியும் அடைஞ்சது. சரி வாங்க நம்ம நாட்டில் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். 50 பேங்க் டிஃபால்டர்ஸ் வங்கி கடன் கட்ட தவறியவர்கள் பட்டியல் வந்துச்சுல்ல, அதுல டாப் 3 ரெண்டு பேரோட கதையை சொல்றேன் கேளுங்க. வின்சம் டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி லிமிடெடோட ஜத்தின் மேத்தாக்கு 6,500 கோடி கடன் நிலுவையில் இருக்கு. எப்படி மோசடி செஞ்சாருன்னு சொல்றேன் கேளுங்க. 2009 2012 வரைக்கும் எந்தவித விவாதமும் கேள்வியும் இல்லாம பேங்க் எல்லாம் இவருக்கு கடனை அள்ளி அள்ளி வீசிச்சு. கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க, 5,000 கோடிக்கும் மேல. தான் ஒரு நகை வியாபாரி, வெளிநாட்டுல இருந்து தங்கத்தை வாங்கி அதை நகையா செஞ்சு வெளிநாட்டுக்கே ஏற்றுமதி செஞ்சிருவேன்னு சொல்லி பேங்க் அணுகினார். பேங்கோட லெட்டர் ஆஃப் கிரெடிட்ட வச்சு தங்கத்தை வாங்கிக்கிட்டார். லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா நீங்க வாங்கின பொருளுக்கான பணத்தை குறிப்பிட்ட காலத்துல குடுக்கலனா பேங்க் அதை உங்களுக்கு பதிலா கொடுத்துரும். வாங்கின நகைய டைமண்ட் ஜுவல்லரியா செஞ்சு சாஜால உள்ள சில கம்பெனிகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிட்டார். ஆனா அதுக்கான பணம் அந்த கம்பெனி கிட்ட இருந்து வரவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு எங்கிட்ட நகைகள் வாங்கின சார்ஜா சார்ந்த கம்பெனிகள் எல்லாம் திவாலாயிருச்சு, அதனால என்னாலையும் பணத்தை திரும்ப செலுத்த முடியாதுன்னு வங்கிகளுக்கு ஒரு பெரிய நாமத்தை போட்டார். வெளிநாட்டுல தங்கம் வாங்கினதுக்கு எல்சி ஒப்பந்தப்படி இந்திய வங்கிகள் பணத்தை கட்டுச்சு. கை விரிச்ச கையோட கரேபியன் தீவுகளில் உள்ள ஒரு தீவு நாடான சென் கிட்ஸ் அண்ட் நேவிஸ்ல குடியுரிமை வாங்கிட்டு இந்தியாவுக்கு ஒரு டாடா பை பை சொல்லிட்டு பறந்துட்டார். இந்த கேஸ்ல உள்ள உண்மைகளை சொல்றேன் கேளுங்க. ஷாஜால நகையை வாங்கினதா சொல்ற கம்பெனிகள் எல்லாமே ஷெல் கம்பெனிஸ். ஷெல் கம்பெனினா மோசடி செய்யறதுக்கும் வரி ஏய்ப்பு செய்யறதுக்கும் தொடங்குற கம்பெனிகள் தான். இந்த ஷெல் கம்பெனிஸ் எல்லாமே வின்சம் டைமண்ட்ஸோடது தான். அதாவது வாங்கினதும் வித்ததும் ஒரே கம்பெனி தான். இப்படி 5,000 கோடியை சுருட்டிட்டு பறந்துட்டார். இந்த மோசடியில 3 பெயர் அடிப்படுது. முதல்ல ஷாஜா. ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா இறக்குமதி வரி ரொம்ப ரொம்ப குறைவு, அதனால மோசடிக்கான செலவு ரொம்ப குறைவு, எளிமையான பண மோசடி சட்டம், ஈஸியா ஏமாத்தலாம். அது மட்டும் இல்லாம KYC நாம்ஸும் இங்க எளிமையா இருக்கு. அப்படின்னா வங்கி கணக்குகள் ஈஸியா ஆரம்பிக்கலாம். அடுத்து சென் கிட்ஸ் அண்ட் நெவிஸ். ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா இந்தியாவுக்கும் அந்த நாட்டுக்கும் எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டி ஒப்படைப்பு ஒப்பந்தம் இல்ல. இந்தியா அவரை குற்றவாளின்னு அறிவிச்சா கூட நாடு கடத்த முடியாது. மூணாவது இந்தியா. கொள்ளையடிக்கிறது சுலபம், மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க, அரசியல்வாதிகள் கமிஷன் வாங்கிட்டு தப்பிக்க உதவுவாங்க, நாதியற்ற நாடு. இன்னொன்னு சொல்ற கேளுங்க. 2013 புகார் வந்து கூட 2017 வரைக்கும் ஒரு அரெஸ்ட் இல்ல, ஒரு சார்ஜ் ஷீட் இல்ல, ஒரு ஓவர்சீஸ் இன்வெஸ்டிகேஷனும் இல்ல. இப்ப ஜட்டின் மேத்தா என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? நம்ம கிட்ட கொள்ளையடிச்ச 5,000 கோடியை வச்சு UK UAE சிங்கப்பூர்ல வைர வியாபாரம் செஞ்சுட்டு சுகுசா இருக்கிறாரு. அடுத்து நம்பர் 1 இருக்கிற கீதாஞ்சலி ஜெம்ஸ் லிமிடெட், நீரவ் மோடி மெகுல் சோக்சி கேஸ் தான். கிட்டத்தட்ட 11,500 கோடியை சுவாகா பண்ணி இருக்கிறாங்க. இங்கேயும் அதே டைம் டெஸ்டட் ஃபார்முலா தான். பஞ்சாப் நேஷனல் பேங்க் கிட்ட இருந்து லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் LOU வாங்கி வெளிநாட்டு வங்கிகள் கிட்ட அதை கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து 1,000 கோடியை கடனா வாங்கிட்டாங்க. LOU-னாலும் LC மாதிரி தான். கடன் வாங்குறவர் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கடனை கட்டலனா PNB அதை கட்டணும். பஞ்சாப் நேஷனல் பேங்க் நீரவ் மோடியோட கடன் மதிப்பையோ அதுக்கு கொடுத்திருக்கிற சொத்தோட மதிப்பையோ ஆராயாம LOU கொடுத்திருக்கிறாங்க. PNB-ல இருக்கிற ஓட்டைகளை சரியா பயன்படுத்தி இருக்காங்கன்னா பேங்கோட மேல் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கண்டிப்பா இதுல தொடர்புல இருக்காங்க. எது என்னமோ அவன் பணத்தை வாங்கிட்டு மொத்தமா சுருட்டிட்டு ஓடிட்டான். நான் எடுத்துக்காட்ட சொன்ன ரெண்டு கேஸ்லயும் பாத்தீங்கன்னா எந்த கேள்வியும் இல்லாம ஒரு சின்ன விவாதம் கூட இல்லாம அம்புட்டு பெரிய தொகையை கடனா கொடுத்திருக்காங்க. ஒன்னு தெரியுமா, தனியார் துறை வங்கிகளோட பெரும்பான்மையான பங்குகள் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. அப்போ நம்ம அரசாங்கத்துக்கு பேங்க் லோன் கொடுக்கும் போதே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், எதிர்கட்சிக்கும் தெரிஞ்சிருக்கும், RBIக்கும் தெரிஞ்சிருக்கும். மக்கள் வரி பணத்துல அவ்வளோ பெரிய பாராளுமன்றத்தை கட்டி கொடுத்திருக்கோம் இல்லையா, அங்க ஒவ்வொரு கேஸையும் எடுத்து விவாதிச்சிருக்கலாம். அப்ப எல்லாம் சும்மா இருந்துட்டு இப்ப ரெண்டு கட்சிகளும் ரைட் ஆஃப் வேவ் ஆஃப்னு நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் லோன் கொடுக்கலன்னா 1,00,000 பேருக்கு வேலை போக போகுதா இல்ல, நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா ஏற்பட போகுதா இல்ல, GDP குறைய போகுதா இல்ல, அப்புறம் என்ன டேஷுக்கு லோன் கொடுக்கணும்? இனியாவது மக்கள் வரி பணத்தை வச்சு ஒரு கம்பெனிய பெயில் அவுட் எடுக்க போகிறீங்கன்னா பாராளுமன்றத்துல விவாதம் செஞ்சு ஒரு முடிவை எடுத்துட்டு கொடுங்கன்னு இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறோம். இப்ப அந்த குட்டி கதை நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமா குருடா இருந்திருக்கிறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஐ ஆபரேஷன் செஞ்சு பார்வையை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். இனி யாராவது ரைட் ஆஃப் வேவ் ஆஃப்னு வந்தா பொங்குன்னு மூஞ்சிலேயே குத்தி முதல்ல ஏண்டா கடனை கொடுத்தீங்கன்னு கேளுங்க. வணக்கம். மக்களோட வரி பணத்தை கண்ட நான் எல்லாம் சுருட்டிட்டு ஓடிட்டு இருக்கிறான். ஆனா இங்க மக்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இத்தனை நாள் நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, நல்ல அரசியல்வாதிகள் வரமாட்டாங்களா, இளைஞர்கள் அரசியலுக்குள்ள இறங்க மாட்டாங்களான்ட்டு. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம். என்ன மாதிரி படிச்ச தொலைநோக்கு பார்வையுள்ள துடிப்பான இளைஞர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்க, ஓட்டு போடுவீங்கன்னா கமெண்ட்ஸ் காலம்ல எஸ்னு டைப் பண்ணுங்க.
இதான் முதல் முறை என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா என் ப்ரொஃபைல் அசோக் ஸ்ரீநிதியில் போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் பார்க்கலாம், நிறைய கற்றுக்கலாம். ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.